ஸோ ஹே கைஸ் நான் உங்களுக்கு தெரிந்துட்ட பானி இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஓகே சார் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சீரிஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு சுவாரியமான கதை பார்க்க போகிறோம் ஸோ கருப்பு சட்டை நல்லா இருக்கா காரணமாக தான் போட்டுட்டு வந்திருக்கேன் பின்னாடி மகாபெரி ஒரு ஃபோட்டோ பார்த்து நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்பது உண்டு என்னென்னா நீங்கள் உங்களுடைய டயஹாக டிவோட்டியாக பயங்கரங்க சூப்பருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு கிஃப்ட்டு அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு பித்தள இதிலான இது இருக்குது மகாப்பெரியவரனுடைய அந்த ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குது கூட ஒரு குட்டி ஃபோட்டோ இருக்குது இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜெயஸ்ரீ மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரளாவிலேருந்து கிஃப்ட் அனுப்பிச்சுவிட்டாங்க ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மகாபெரியவர் நம்ம மதிச்சதே கிடையாது ஆர் ரீசன்ஸ் நம்ம இந்த யூடியூப் பார்க்குறதோ அதிலெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கருப்பு சட்டக்காரங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷனில் இருக்கும் இல்லையா அவர்களுடைய பார்வை அது கண்ணோட்டம் அது அவங்கள தப்பு சொல்லி ஒன்றும் இது இல்லை அப்போது நானாக தேடி படிக்கிறதுக்கும் இவரை பற்றி கேட்டு அறிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் எனக்கு வந்து அமைஞ்சது அந்த வாய்ப்புகள் நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அப்படி எடுத்துக்கும் பொழுது தான் பார்க்கும் பொழுது இவருடைய உன்னதமான ஒரு நிலை என்ன அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும் எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க ஒன்று ஏதாவது ஒன்று சமைச்சு கொண்டு முழு அந்த முக்கம் முதல்ல அந்த காய்கறிகள் தான் ஆரம்பிப்போம் இந்த சமைச்சு கொண்டு முழுது எனக்கு பிடிக்காதம்மா அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க டே அப்படி எடுத்தோன்னே பிடிக்காதுன்னு சொல்லாதடா முதல்ல சாப்பிட்டுப்பார் சாப்பிட்டு பார்த்துட்டு பிறகு ஒரு முடிவுக்குவா அப்படிம்பாங்க சாப்பிட்டு பார்த்தா ஒரு வேலை நல்லாவே இருந்திருக்கும் அப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸா சாப்பிடவே ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி தான் ஒருத்தர் தவறுன்னு சொன்னாங்கன்னா அது அதை தவறு அப்படின்னு எடுத்துக்காம நம்ம தனிப்பட்டு இருந்த அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும் தான் நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியும் அப்படி ஒருத்தர் தான் மகாபெரியவர் இன்னைக்கு வந்து இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கார் ஸோ அவருடைய அவர் வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா என்ன அப்படின்னா அவங்க அந்த மடத்தில் வந்து அந்த சத்சங்கம் அப்படிங்கிறது வாரம் வாரம் நடக்கிறதுங்கிறது உண்டு அந்த சச்சங்கம் வரக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாமிகிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதற்கப்பறம் அவர்கிட்ட இருந்து அந்த பிரசாதம் கிடைக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தொகையை அதில் வச்சு கொடுப்பாரான் இந்த ஊக்கத்தொகையை வாங்குவதற்காக ஒரு ஐயர் பிரமையன் அன்றைக்கி வர்றார் எங்கிறதுனா சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்து வர்றார் தன்னுடைய வாழ்வே வாழ்வில் ஒரு ஏழ்மை நிலை அவர் கொஞ்சம் அதிகம் அதனால வழக்கமாக கிடைக்கிற ஊக்கத்தொகையை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக ஊக்கத்தொகையை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்நால் கொஞ்சம் உயர்த்திக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் அன்னைக்கு உண்டான செலவுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக வர்றார் சச்சங்கத்தில் கலந்துக்கிறார் நல்லபடியாகவே சச்சங்கம் நடத்துது நடக்கிறது யார் நடத்துறது யார் ஸோ நல்லபடியாகவே நடக்குது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அந்த சச்சங்கம் நல்லபடியாக முடியுது முடிஞ்சோன்னே எல்லோரும் அப்படியே லைனில் நிற்கிறாங்க கீழே நிற்கிறாங்க வந்தோன்னே சாமி வந்து ஆசீர்வாதம் கொடுத்து பிரசாதம் கொடுக்குறார் அந்த உள்ள தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன ஒரு ஊக்கத்தொகை இருக்கும் அதை வாங்கிட்டு எல்லாரும் போயிடறாங்க ஆப்வியஸ்லி பெரியவர் இருக்கார் யாருக்கும் அந்த காசு மேலே யாருக்கும் கவனம் இருக்க போகிறதில்ல அவரு அவர் மேலே தான் கவனம் இருக்கும் இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்படியே இருக்கும்பொழுது நமக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கன்னா அவங்க முன்னாடி என்னென்னு நம்ம பிரிச்சவனும் பார்க்க மாட்டோம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தவறான ஒரு செயலாக மனித சமுதாயத்துக்கு கற்றுத்தரப்பட்டுருக்கிறது மரியாதை இல்லாத ஒரு செயல் ஸோ இது நார்மலாக அப்படி நடக்கிறது எல்லா பிரசாதம் வாங்குகிறாங்க சாமிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க போயிட்டே இருக்காங்க இந்த ஐயர் பிரமனுடைய வாய்ப்பும் வருது கரெக்டாக மகாபிரியர்கிட்ட போய் அந்த பிரசாதத்தை வாங்குகிறார் அவருடைய ஏழ்மை நிலை அந்த ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை அந்த துன்பம் படக்கூடிய அந்த ஒரு நிலை அது என்ன பண்ணிடுது இது அவருக்கு தெரியும் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அவர்னால் அதை தாங்க முடியாமல் அந்த அந்த பணம் எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்து பார்த்துறாரு எங்கே அங்கேயே நின்றுட்டு இப்படி எடுத்து பார்த்துறாரு சுற்றி இருக்காங்க அத்தனை பேரும் பார்த்துட்டே இருக்காங்க இந்த நிகழ்வு நடக்கிறோம் அதை பற்றி அவருக்கு கவனமே இல்லை இந்த பணத்தினால தன்னுடைய ஏழ்மை நிலையை அன்றைக்கி ஒரு நாளாவது குணமாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து பார்க்குறார் ஆனால் ஆப்வியஸ்லி அவர் எதிர்பார்த்த தொகை அதில் இல்லை சின்ன தொகையாக தான் தொகை இருக்கும் அப்போது தான் எதிர்பார்த்து வந்த பணம் அதில் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோன்னே அவர்னால அந்த ஒரு ஏமாற்றத்தை மறைக்கவே முடியலையா அந்த ஏமாற்றத்துவோம் அதே இடத்துல அந்த முகம் அப்படியே அப்பட்டமாக காமிச்சு கொடுத்துருது தான் தான் வந்து இப்படி ஒரு ஏமாந்த ஒரு நிலையில் இருக்குமே ஐயோ நம்ம எதிர்பார்த்து வந்து இங்கே இல்லையே அப்போது நான் வந்து இன்னும் துன்பத்தில் தான் இருக்க போறேன்னா அந்த ஒரு ஏக்கம் அந்த ஒரு ஏமாற்றம் அந்த இடத்துல இப்படி காமிச்சிருது பெரியவருக்கு இது ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் கிடையாது அவர் என்ன வேணுக்குன்னு என்ன கேட்குறாரு பாருங்க என்னப்பா நீ எதிர்பார்த்த வந்து கிடச்சிதா போதுமா அப்படின்னு என்ன பதில் சொல்ல முடியும் பெரியவர்கிட்ட இல்லைங்க இன்னும் காசு கொண்டாங்கன்னா கேட்க முடியும் சரி பெரியவா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருபாட்டுக்கு விறுவிறுன்னு அப்படியே நடந்துடுறாரு அந்த இடத்துல நின்று பெரியவரை பார்த்துருக்கலாமோ என்னவோ இல்லை கொஞ்சம் நேரம் இன்னும் நின்று இருந்தால் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்குமோ என்னவோ ஆனால் அவர் போனதற்கு பிறகும் அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது பெரியவர் அப்படியே ஒரு புன் உருவல் அதை சொல்லிடுறார் அடுத்த ஆட்கள் எல்லாம் அப்படி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கும் அந்த நிகழ்வு அப்படி நடந்துகிட்டே இருக்குது அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் வர்றார் அவர் ஒரு அட்வொகேட் சரிங்களா அந்த ஒரு அட்வொகேட் வரும்பொழுது பெரிய தாம்பூலத்தட்டு அதில் வந்து பூவு பழம் நட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி பணக்காரங்க சாப்பிட்ற சாப்பாடு ஸோ பெரிய மனுஷங்க மட்டும் வச்சுருப்பாங்க ஸோ பெரியவர்களை பார்க்க போகும்போது கொடுக்கக்கூடியதுன்னு மரியாதையான ஒரு உயர்ந்த ஒரு இதாக கொடுக்குறது இல்லையா இப்போ அந்த எல்லாம் வந்து அவர்கிட்ட வச்சுட்டு சாஷ்டாங்கமாக காலில் ஒழுந்து வணங்கிட்டு அவர்கிட்ட ஏதோ பேசுறதுக்கு இப்படி வரும்பொழுது பெரியவர் என்ன சொல்லிடுறார் கொஞ்சம் இப்படி ஓரத்தில் நில்லுங்க நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து ஓரத்தில் நின்றுடுறார் தன்னுடைய வேலையாள கூப்புறார் பெரியவர் இப்போ இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஐயர் பிராமின் நின்றுருந்தாரில்ல ஒரு பையன் அந்த பையனை உனக்கு ஞாபகம் இருக்கும் நீ என்ன பண்ணு போய் பஸ் ஸ்டாண்டில் அந்த பையன் போயிருப்பான் கொஞ்சம் போய் சீக்கிரம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார் அப்புறம் அவர் அனுப்பிச்சி வைக்கும்போது இங்கே அடுத்த நிகழ்வுகள் அப்படி நடந்துகிட்டே இருக்குது இந்த போன வேலையாலும் போகிறாரு பஸ் ஸ்டாண்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வே அவசர அவசரமாக பின்னாடி வந்து இங்கே வந்து பெரியவர்கிட்ட வந்து பார்த்தோன்னே சாமி அவர் இல்லை போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு ஒன்று இல்லைப்பா சின்ன காஞ்சிபுரம் போகிறதுக்குண்டான பஸ்ஸுக்குள்ளே இருக்காரு சீக்கிரம் போய் கூப்பிட்டு இவருக்கு எப்படி தெரியும் அவர் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்காருன்னு பாருங்களேன் அதுதான் அவர்களுடைய அந்த தபசி அப்படிங்கிறது அந்த ஒரு அந்த அந்த ஒரு தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்காண்டுருக்கார் போய் சீக்கிரம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவரும் போகிறார் போய் கரெக்டாக பார்த்தோன்னே நிஜமாலுமே பெரியவர் சொன்ன மாதிரி அவர் பஸ்ஸுக்குள்ளே உட்காண்டிருக்கார் சின்ன காஞ்சிபுரம் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்கார் நேராக போனோன்னே அங்கே போகிறாரு இந்த ஐயர் பழமன்ட்டு போயிட்டு உங்களை பெரியவர் உடனடியாக கையோட கூப்பிட்டு வர சொன்னாருங்க வாங்க போகலாம் அப்படின்னோட அந்த பஸ் ஒரு செகண்ட் அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு ஊர் உலகமே அவரை பார்க்கறக்கு வந்துக்கிட்டு இருக்கு அவர் ஒரு ஆள் அனுப்பி இவரை கூப்பிட்டு வர சொல்கிறாரு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லோரும் உட்காந்துட்டுருக்கேன் இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இல்லைங்க நான் பஸ்ஸுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன் அதை வந்து வேண்டான்னு உதாசீனப்படுத்திகிட்டு வர அளவுக்கு என்னுடைய பொருளாதார சூழ்நிலை இல்லை அதனால் என்னை மன்னிச்சிடுங்க இப்போ என்னால் வர முடியாதுன்னு கண்டக்டர் துப்பு துப்புன்னு அங்கேருந்து ஓடி வந்து யோ அவன் ஊரலகத்துலேருந்து வந்து அவரை பார்க்குறக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அவர் உன்னை கூப்பிட்டு வர சொன்னால் நீ என்னமோ டிக்கெட்டுக்கு காசு இது பண்ணிகிட்டு இருக்கேன் கொண்டாயா டிக்கெட்டாக இந்த காசைப்படி முதல்ல கிளம்பு முதல்ல அப்படின்னு கண்டக்டர் அவர் வரட்டி விட இவர் அந்த வேலையால் வந்து இவர் கையோட கூப்பிட்டு வந்தார் கையோட கூப்பிட்டு வந்தாரும் கரெக்டாக அந்த சீனை கட் பண்ணி இந்த ஒரு மொழி நீங்கள் அட்வொகேட் அவரும் எவ்வளோ நேரம் தான் நிற்பார் பெரிய மனுஷன் இல்லையா அப்போது சாமி இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்னேன்னு ஒரு சரி அப்படின்னு போய் நின்னுறார் கரெக்டாக இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கும் அவர்கள் உள்ளே வருவதற்கும் சரியா இருக்குது உள்ளே வந்தோன்னே இந்த ஐயர் பிராமனை பார்த்துட்டு சாமி கேட்குறாரு என்னப்பா அந்த முப்பது காசை வாங்காமல் வரமாட்ட போல இருக்கே அப்படின்னு அந்த ஐயர் பிராமணுக்கு ஒரு செகண்ட் இப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு அங்கே நடந்த நிகழ்வு இவருக்கு எப்படி தெரியும் முப்ப அதுவும் கரெக்டாக முப்பது காசுன்னு வேறு சொல்கிறாரு அப்படின்னு சரி இப்படி வந்து அந்த அட்வொகேட் பின்னாடி நில்லு அப்படின்னு ஒன்னே நிற்க வச்சுறார் அப்போது இவர் வந்து இப்போ இதுக்கப்புறம் இன்னும் அங்கே ஆட்கள் இருக்காங்க இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஆட்கள் இருக்காங்க எல்லாம் அப்படி இருக்காங்க இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு எல்லோரும் ஒரு செகண்ட் அப்படியே போய் நின்று ஒரு நிகழ்வு பெரியவர் வந்து அட்வொகேட்டை பார்க்குறாரு பார்த்து சொல்கிறார் நீங்கள் இது இங்கே வந்ததற்குண்டான நோக்கம் என்ன இங்கே யாரோ ஒரு நல்ல ஒரு படித்து கற்றுணர்ந்த ஒரு பிராமண பையனுக்கு நீங்கள் மாதா மாதம் ஊக்கத்தொகை கொடுத்து அவனை வந்து வளர்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கீங்க இல்லையா ஸோ அதற்காக யாராவது ஒரு பிராமண பையனை வந்து எனக்கு கை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவதற்காக தானே வந்திருக்கீங்க இந்த பாருங்கள் அதுதான் அந்த பிராமண பையன் அவன் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம் அவனுடைய ஏழ்மை நிலை அவனுடைய மனைவியும் மக்களையும் அவன் பாதுகாக்க வேண்டிய ஒரு சொல்ல சூழ்நிலையில் இருக்கான் ஆனால் அவன்கிட்ட பொருளாதார வசதி இல்லை ஆனால் குப்பையில் கிடக்கக்கூடிய மாணிக்கம் போல் அவனுடைய அறிவு அப்படிங்கிறது அவனுக்கு இருக்குது எல்லா வித்தைகளையும் கற்று உணர்ந்தவனாக இருக்கான் அவனுடைய ஏழ்மை நிலை அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாதா மாதம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊக்கத்தொகை அப்படிங்கிறது அவனுக்கு பேருதவியாக இருக்கும் அவன் இன்னும் பல பேர்த்தை வளர்த்தி விடுவதற்காக ப கல்வி கற்றுக் கொடுத்து பல பேர்த்த வழி வள வளர்த்தி விடுவதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் புராண காலங்களிலிருந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு அரசன் தன் நாட்டில் உள்ள கற்ற உணர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து பொருளாதார வசதி கொடுத்து அவர்களை வளர்த்தாமல் விட்டானோ அந்த நாடு அழிந்ததாகவே நம்மளுடைய புராணங்களில் இருக்குது அதனால் நீங்கள் எடுத்த முடிவு சரியானது அதற்குண்டான சரியான ஆளும் அந்த பையன்தான் நீங்கள் இந்த மாதத்திலிருந்து மாதம் மாதம் அவனுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் தவறாமல் கொடுத்துருங்க ஒரு மாதம் கூட தவறுனாலும் அவன் நேராக எங்கிட்ட வந்து நிற்பான் அவனை பாவம் அந்த மாதிரி கஷ்டப்படுத்த வேண்டாம் நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாடு இந்த மாதத்திலருந்தே பண்ணிடுங்க அப்படின்னு பெரியவர் சொல்ல அங்கேருந்து அட்வொகேட்டு பேர் மாதிரி பேன்னு நின்றுட்டுருக்கு யாருக்கு தெரியும் அட்வொகேட்டும் தான் வந்த விஷயத்த சொல்லலை அட்வொகேட் இதுக்கு தான் வந்தார்னு சொல்லி இன்னொருத்தரும் யாருக்கும் வந்து சொல்லலை இந்த நிகழ்வு அவருக்கு எப்படி தெரியும் அதுதான் மகான் சரிங்களா அப்போ இதை நடக்க அவர் ஒன்றுமே பேசலை அப்படி கல் செல போல் எப்படி நின்றுட்டுருக்காரு அங்கே இருந்தவங்க எல்லாருமே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அட்வொகேட் ஒன்றுமே பேசலை நேராக வந்து அவர் காலில் விழுந்துட்டு சுவாமி நான் நிஜமாலுமே இதுக்காக தான் வந்தேன் நான் இந்த மாதத்திலிருந்து இந்த பையனுடைய உண்டான வாழ்வாதாரம் நீங்கள் சொன்ன தொகையை அவனுக்கு மாதா மாதம் கண்டிப்பாக அவன்கிட்ட போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணிடுறேன் என்னுடைய உயிர் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் மாதா மாதம் ஒரு மாதம் கூட தவறாமல் அவனுக்கு உண்டான தொகை அவனுக்கு போகிறதுக்கு உண்டான மாதிரி நான் பண்ணிடுறேன் என்னுடைய உயிர் போனதற்கு பிறகும் கூட அவன் உயிர் அவனுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் இந்த தொகை அவனுக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிவிட்டு நான் நான் போகிறேன் ஸோ ஒரு காலம் இது வந்து எந்த தவறும் வராது ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு அவர் அங்கே நிற்க அந்த பிராமணன் ஒரே என்ன என்ன சொல்கிறது எப்படி பூத்து பூத்துன்னு அழுதுகிட்டே வந்து ஒரு காலில் விழுந்தோடனே என்னப்பா நீ எதிர்பார்த்து வந்ததெல்லாம் நடந்துருச்சா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னாராம் ஸோ இதோட அந்த நிகழ்வு அந்த இடத்துல அப்படியே முடியுது உண்மையான ஒரு ஞானி அப்படிங்கிறது இதுதாங்க இதெல்லாம் சீப் மேஜிக் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கேன் இது சீப் மேஜிக் கிடையாது யாரோ ஒருத்தர் நடந்து வரும்போது ஏதாவது இவங்க இதுக்கு வராங்கன்னு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் வரது கிடையாது தீசர்லாம் சீப் மேஜிக் இல்லை இதுதான் உண்மையான ஒரு ஞானி அதாவது முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அதுதான் அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு தப்பட்டமோ எதுவுமே கிடையாது அவங்க வாட்டுக்கு இருந்தாங்க அவங்க வாட்டுக்கு போவாங்க அதுதான் ஒரு ஒரு யானை ஒன்று கூப்பிட்டு வரும்பொழுது அந்த யானை பாகங்கிட்டே ஏதோ ஒரு சொன்னதாக ஒரு இது உண்டு அந்த யானை நானும் ஒன்று தான் எப்படி அப்படின்னு ஒன்னே அந்த யானை தெரு தெருத்துருவா பிச்சை எடுக்க போகிறேன் என்ன இந்த மடத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அப்படின்னாரான் வேறு ஒன்றுமே சொல்லலை அந்த யானை நானும் ஒன்று தான்ப்பா அப்படின்னாரான் அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு ஷாக்கு சாமி அப்படின்னு ஒன்னே பரவாயில்ல பரவாயில்ல எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே அவர் வாட்டுக்கு போயிட்டாரான் ஸோ ரொம்ப ஏழ்மையான சராசரியான ஒரு ஆளாக இருந்தவங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு மகான் இந்த மாதிரி ஆட்களினுடைய வரலாறு படித்து அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க அவங்களுடைய அவங்க இன்னும் நமக்கு நல்லது சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பின்பற்றி நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அப்படிங்கிற நடக்கும் அவர் திருப்ப திருப்ப சொல்லக்கூடியது ஒன்று தான் இந்த மாதிரி உதவிகள் செய்யும் பொழுது அந்த அட்வொகேட்டுகிட்டையும் சொன்ன அந்த வார்த்தையாக தான் காஞ்சி காமாட்சியம்மனுடைய முழு கடாட்சியம் உன்னுடைய மூன்று தலைமுறைக்கும் தாண்டி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஸோ மகாபெரியவர் யா சரி தான் இன்றைக்கி ஒன்றான கதை பிடிச்சிருக்கோம் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஜ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நான் அவங்க திறந்திருப்ப நன்றி